ஹலோ. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளை பிஹோன் எப்படி பெரட்டதை நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து கோபிஸ் அப்புறம் கேரட் அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு தாவு முட்டை அப்புறம் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி, ஸோ இதெல்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் வந்து பட்டை மிளகாய் வெங்காயம் பெப்பர் எரிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பாட்டில் உள்ள பெப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதுமாரி ஐட்டம் நிறையா இருந்துச்சுன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இடித்து கூட சேர்த்துக்கலாம், பூண்டு தட்டி கூட போட்டுக்கலாம். சில பேர் இஞ்சி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கடுகு போட்டுட்டேன். கடுகு போட்டுட்டு அடுத்து வெங்காயம் பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து சயூர் சேர்த்துக்கலாம். ஸோ அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நான் பிளாக் பேப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ அடுத்ததாக பீஹூன் சேர்த்துருக்கேன். பீஹூன் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க, லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அப்பப்போ. ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. மீன் நல்லா வெந்து வரணும். ஸோ இந்த கட்டத்தில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்தால அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது அந்த டிஃப்ரெண்ட், முதல்ல மீக்கும் இப்போ உள்ள டிமிக்கும் மீ வெந்திருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் நீங்கள் வந்து உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இங்கேயே உப்பு பார்த்ததெல்லாம் நீங்கள் வந்து கிச்சா ஊற்றிக்கோங்க, உப்பு தூவாதீங்க, ஏன்னா நிறைய நேரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.